பாருங்க பாக்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது பாக்க வந்து டைகர் பிஸ்கட் மாதிரி இருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா கோதுமை மாவு ரவையும் வச்சி சூப்பரான பிஸ்கட் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இந்த கப்பால 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் எந்த கப்பால கோதுமை மாவு எடுக்கறோமோ அதே கப்பால தான் ரவை சக்கரை எல்லாம் வந்து எடுக்கணும் இப்போ இதே கப்பால 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப் வந்து ரவை அதே கப்பால 1 கப் வந்து சக்கரை 5 ஸ்பூன் நெய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து பொடியா நுணுக்கி வச்சிருக்கேன் இவ்ளோ தான் தேவையான பொருள் இப்போ இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் இந்த பாத்திரத்துல மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ரவை வந்து பெருசா இருந்துச்சுனா மிக்ஸில சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து அரைக்கவேனா குறகுறப்பா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க சின்ன ரவையா இருந்துச்சுனா அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சக்கரை ஏலக்காய் பொடி நெய் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நெய் சேர்த்து பிஸ்கட் செய்யும்போது பிஸ்கட் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா வந்து வாசமாவும் இருக்கும் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து எந்த கப்பால வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பால 1/2 கப் தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ இந்த தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க 1/2 கப் தண்ணியே போதும் அந்த தண்ணியை சேர்த்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு வந்து நல்லா கெட்டியா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப இலக்கமா வந்து இருக்க கூடாது இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் மாவு வந்து சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் வந்து ஒரே டைம்ல தேய்ச்சி எடுக்க முடியாது அதனால மாவை வந்து சமமா பிரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாதியை எடுத்து வச்சிரலாம் இன்னொரு பாதியை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்க்கும் போது ரொம்ப வந்து நைஸா தேய்க்காதீங்க கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சாச்சு பாருங்க இந்த மொத்தத்துக்கு வந்து தேய்ச்சிக்கணும் ரொம்ப வந்து நைஸா தேய்க்க கூடாது இப்போ வந்து இந்த ஓரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி இந்த ஓரத்தை வந்து சைஸா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண மாவு வந்து எடுத்துக்கலாம் ஓரத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பிஸ்கட் நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம் பிஸ்கட் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ மேலே வந்து நமக்கு டிசைனுக்காக மேலே வந்து குறுக்கு குறுக்க வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த கத்தியில் வந்து அடிப்பக்கம் வச்சு கோடு போட்டுக்கலாம் ரொம்ப வந்து அழுத்தாதீங்க சும்மா அப்படி லைட்டாக வந்து இப்படி அமுக்கிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயும் இதேமாரி கோடு போட்டுக்கலாம்
மேலே வந்து டிசைன் போட்டாச்சு. இப்போ மீதம் உள்ள மாவுலையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே வந்து தேய்ச்சி பிஸ்கட் எடுத்தாச்சு. சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பிஸ்கட் போடும்போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, சூடு ஆகாமலும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். தீயும் பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பிஸ்கட் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, வெந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பிஸ்கட்டுமே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு, இதான் கடைசியாக போட்டது. எல்லா பிஸ்கட்டுமே வந்து எண்ணெயில் பொரிச்செடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் பசங்களாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க, நானும் எங்கள் பசங்களாம் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கோதுமை மாவு ரவை ரெண்டுலேயும் சேர்த்து செஞ்ச பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் எங்கள் பசங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதை பார்க்க டைட்டுக்கு அது பிஸ்கட் அதில் அப்படி தான் கோடு கோடாக இருக்கும். எப்படியோ பார்க்கு, செம டேஸ்டாக இருக்குது. இது பார்க்க வந்து டைகர் பிஸ்கட் மாதிரியே இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிஸ்கட் வந்து நெய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த பிஸ்கட் செய்யும்போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம பசங்க வந்து எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே வந்து நம்ம வெளில போய் வாங்க வேண்டியதில்லை, எல்லா பொருளுமே வந்து வீட்டில் உள்ள பொருள் தான் இதில் வந்து சேர்த்துருக்குறோம். ஒரு தடவை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கார் பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் ஹரிசோனை மாதிரியே செஞ்சிடுங்க.